இது மாயா. சில மாதங்களுக்கு முன் மாயாவும் அவள் தோழியும் ஆங்கிலத்தில் 160 மதிப்பெண்கள் எடுத்திருந்தனர். மாயா கிராமரில் குட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் வீக். அவள் தோழியோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் குட், கிராமரில் வீக். ஆனால் பாருங்கள், அனைத்து மாணவர்களும் ஒரே புத்தகத்தை வைத்திருக்கின்றனர். ஆங்கில ஆசிரியரோ அனைவருக்கும் ஒரே வழியில் கற்பிக்கிறார். ஏனென்றால் அனைவருக்கும் தனி கவனம் செலுத்துவது சாத்தியமாகாது. எல்லோரும் போன்று மாயாவும் தனித்துவம் பெற்றவள். அவளின் ஸ்ட்ரென்த்துக்கும் வீக்னஸுக்கும் இடையே ஒரு லேர்னிங் கேப் இருக்கிறது. வெறும் மதிப்பெண்கள் வைத்து மாயா இந்த லேர்னிங் கேப்பை பூர்த்தி செய்ய தீர்வு கிடைக்கவில்லை. அவளுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவைப்பட்டது. கொடுக்கப்படும் தீர்வு முழுமையானதாகவும் தனித்துவம் வாய்ந்ததாகவும் அவளின் முழு திறமையையும் வெளிக்கொணர்வதாகவும் இருக்க வேண்டும். அந்த தீர்வுதான் ஐமேக்ஸ். ஐமேக்ஸ் டேட்டாவினால் உருவாக்கப்படும் பர்சனலைஸ்ட் லேர்னிங். ஐமேக்ஸ் ஒவ்வொருவரின் லேர்னிங் கேப்பை கண்டறிந்து கஸ்டமைஸ் கண்டென்ட்டை கொடுக்கக்கூடியது. ஐமேக்ஸ் மாயா பள்ளியில் எப்படி இதை செய்கிறது? ஸ்கூல் எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் ஐமேக்ஸினால் எடுக்கப்படுகிறது. டேட்டா அனாலிட்டிக்ஸ் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் பர்சனலைஸ் ஒர்க் புக்ஸ் ஐமேக்ஸ் உருவாக்குகிறது. பர்சனலைஸ் ஒர்க் புக்ஸில் உள்ள டாபிக்ஸ் மாணவனின் ஸ்ட்ரென்த் வீக்னஸை பொறுத்து அவனுக்கென்றே உருவாக்கப்பட்டதாகும். மாயாவின் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இப்பொழுது இம்ப்ரூவ் ஆகிவிட்டது. இதற்கு ஐமேக்ஸின் பர்சனலைஸ் ஒர்க் புக் ஒரு முக்கிய காரணம். ஐமேக்ஸ் அனைத்து மாணவர்களின் லேர்னிங் கேப்பையும் ஆசிரியருக்கு தெரிய வைக்கிறது. ஐமேக்ஸினால் பெற்றோர்களுக்கு பள்ளி அவர்கள் குழந்தைக்கென கவனம் செலுத்துவது புரிகிறது. அது மட்டுமல்ல, டேட்டா அனாலிட்டிக்ஸ் மூலம் ஐமேக்ஸ் ஒவ்வொரு மாணவனின் லேர்னிங் ஜீனோமை உருவாக்குகிறது. பல்வேறு தேர்வுகள் மூலம் ஐமேக்ஸ் மில்லியன் கணக்கில் லேர்னிங் ஜீனோமை உருவாக்கி வைத்துள்ளது. டேட்டா சயின்ஸ் டெக்னிக் மூலம் இந்த லேர்னிங் ஜீனோம்கள் தான் ரைட் கண்டென்ட்டை ரைட் டைமுக்கு ரைட் ஃபார்மில் ரைட்டான ஸ்டூடெண்ட்டுக்கு பரிந்துரை செய்கிறது. இது ரியல் டைம் அப்டேட்டட் கான்டென்ட் ஆகும். மாயாவின் ஸ்ட்ரென்த் இன்ட்ரெஸ்ட் மூலம் அவளது பர்சனலைஸ் கண்டென்ட்டை பள்ளியிலும் வீட்டிலும் பிசி மொபைல் ஏன் விர்ச்சுவல் ரியாலிட்டியின் வழியாகவும் பெறுகிறாள். கான் அகாடமியில் கணிதத்தையும், பிபிசியில் ஆங்கிலத்தையும், டிஸ்கவரியில் அறிவியலையும், லீகோவில் கிரியேட்டிவிட்டியையும், மைன்கிராஃப்டில் ப்ராப்ளம் சால்விங்கையும் ஆக்சஸ் செய்ய முடியும். இதில் மாயாவுக்கு தேவையான கான்டென்ட் என்ன என்பது மாயாவுக்கு முன்னரே ஐமேக்ஸ் அறிந்து அவளுக்கு கொடுக்கிறது. மாயாவின் வாழ்க்கையில் ஐமேக்ஸ் அவளின் பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் ஆகும். இதன் மூலமாக மாயா அவளுக்கு தேவையான டிஜிட்டல் கான்டென்ட்டை எளிதாக கண்டுபிடிக்கலாம். இது போன்ற பல லேர்னிங் ஜீனோம்களை வைத்து கான் அகாடமிக் போன்ற கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் முழுவதும் தனித்துவம் வாய்ந்த கான்டென்ட்டை உருவாக்க முடியும். ஐமேக்ஸ் ஒரு புதுமையான கற்கும் அனுபவத்தை மாயாவுக்கு கொடுக்கிறது. இதன் மூலம் தன்னுடைய உச்சபட்ச திறமையை மாயாவால் வெளிக்கொணர முடியும். ஐமேக்ஸ் பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள www.imaxprogram.com விசிட் செய்யுங்கள். ஐமேக்ஸ் ஒரு டேட்டா ட்ரிவன் பர்சனலைஸ்ட் லேர்னிங் ஆகும்.